ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் நந்தா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமையான ஆண்ட்ராய்ட் ட்ரிக்கை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். அதாவது அந்த ஆண்ட்ராய்ட் ட்ரிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்க்ரீனை, உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை நார்மலாக தான் பார்த்துட்டு இருக்க முடியும். பட் அந்த ஸ்க்ரீனை மொபைலோட நீங்கள் நார்மலாக பார்க்குறதோட பெருசாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை இப்போ தான் புதுசாக இந்த வீடியோ வழியாக இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சஸ்பிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே கேட்டகரியில் இருக்கும், ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், மேக்னிஃபை வித் ட்ரிபிள் டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், மேக்னிஃபை வித் பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நம்ம மேக்னிஃபை வித் பட்டன் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் வந்து பட்டன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேக்னிஃபை வித் ட்ரிபிள் டேப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாக்டான பாயிண்ட்டை வந்து உங்களால் கரெக்டாக ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சஸ்பிலிட்டியை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்களா, இப்போ இந்த இதை நீங்கள் பாருங்களேன், இந்த டேப் வந்து ஸோ சின்னதாக தான் இருக்குன்னா, இதை வந்து நம்மளால் பெருசாக மாற்ற முடியாதுல்ல. இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்க்ரீனை ஸோ மூணு தடவை டேப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 1, 2, 3. ஸோ இப்போ பார்த்தீங்கள, ஸோ ஸ்க்ரீன் பாருங்கள் பெருசாக மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம அகைன் மூணு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் சின்னதாகிடும். ஸோ இப்போ நான் வெளியே வந்து ஹோம் ஸ்க்ரீன் கூட பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள் தான். ஸோ பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் வந்து பெருசாகிடுச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து சின்னதாகிடும். இதே மாதிரி நம்ம ஆப் இருக்கிற இந்த ஏரியாவில் கூட நம்மளால் ட்ரிபிள் டேப் பண்ணிக்க முடியும். ஸோ காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இது மாதிரி நமக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த நம்ம வந்து ட்ரிபிள் டேப் பண்ணிக்க முடியும். இது இதுக்குள்ளே மட்டும்தானா, வேறு ஆப்குள்ளெலாம் வந்து ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. நீங்கள் எந்த ஆப், க்ரோம் எதுவாக இருந்தாலும், ஸோ க்ரோம்குள்ளெலாம் நீங்கள் ஒரு ஏதாவது ஹிஸ்ட்ரி ப்ரௌசர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ அங்கே சின்ன சின்ன லெட்டர்ஸ் இருக்கிற பதில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் அந்த இதை நான் இன்டர்நெட் வேறு என்னபிள் பண்ணலையா, ஸோ அதனால் இது இப்படி ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணி பெருசாக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சில ஆர்டிக்கல் வந்து இந்த மாதிரி நம்மளால் ஜூம் பண்ண முடியும். பட் ஒரு சில ஆர்டிக்கலை வந்து நம்மளால் ஜூம் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம இப்படி ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிடும். ஸோ நம்ம நல்லா வந்து ஸோ ஃபுல்லாக ஜூம் பண்ணி என்ன அப்படிங்கிறத ஸோ இன்னும் நல்லா கிளியராக பார்த்துக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டில் தட், பாய் ஃப்ரம் நந்தா.